ஹை ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு சிபிஜி கிரஸ் பாய் கேமிங். மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா மேட்ச்லையும் நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க, எல்லா மேட்ச்லையும் ஹேக்கர் தான் அவ்வளோ. ஆனால் நம்ம மேட்ச்சில் இப்போ உள்ளே வந்திருக்கு யார் தீமா, ஜோக்கரு. ஏன்னா ஜோக்கரு ஜோக்கர் பண்டில் போட்டு வந்தேன்னு சொல்லிட்டீங்களா, அதான் நாங்கள் நிறையா வாட்டி பார்த்துருக்கோமே அப்படின்னு கேட்டால், பட் ஜோக்கர் பண்டில் இல்லைப்பா, பண்ணுறதே ஒரு ஜோக்கர் தனமாக தான் இருக்குது. அப்படி என்ன தான் பண்ணால் அப்படின்னு லைட் லாஸ்ட்டில் இருக்குது, வீடியோ லாஸ்ட்டில் இல்லை, வீடியோவில் இருக்குது. அப்படி என்ன தான் பண்ணியிருக்கோம் அந்த பயபுள்ள அப்படின்றத அப்படியே நீங்கள் பார்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எப்போவும் போல் அப்படியே பாருங்கள் செல்லக்கூடியா என்று கேட்டுக்கிட்டு அப்படியே வீடியோ ஆரம்பிக்கிறேன். அப்படியே வீடியோ உள்ளே பாருங்கள் என்ன தான் நடக்குதுன்ட்டு. இது ஒன்றும் இல்லை, ஒரு நானும் அவையும் போனோம் ஒரு ரேங்க்டு மேட்ச்சு. அந்த ரேங்க்டு மேட்ச்சில் யதார்த்தமாக வந்துட்டு அந்த ஜோக்கர் அவ்வளோ தான். என்ன தான் பண்ணியிருப்பான் அவன், என்ன பண்ணியிருப்பான் ஜோக்கர், என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கிளிப்லேயே இருக்குது, நான் போட்ட ஃபஸ்ட் கிளிப்லேயே இருக்குது. பட் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ பொறுத்திருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக சிரிப்பு வர்றதும். ஏற்கனவே அவன் வாழில் நடந்துச்சா அது வளர்ந்துட்டே அவையோ வாயெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பாகுதுப்பா, ஏன்னா வாய் ஸ்லிப்பாங்குதே, போட வேண்டிய போடலையே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம போகிற பழக்கம் இல்லை, வாய் கொஞ்சம் ஸ்லிப்பாகுது அவ்வளோதான். சரி ஓகே, மேலேருந்து வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி என்னடா பண்ணால் அந்த ஜோக்கரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்லிட்டேன், வீடியோ பொறுத்திருந்து பார்த்தா அந்த ஜோக்கர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். உங்கள் நீங்கள் போயிருக்க மேட்ச்சில் நிறைய தடவை வந்துருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா, வாய்ப்பு இருக்கா இல்லையாப்பா தம்பி? டே டே, சரிடா, சரி சரி சரி, ஓ பாய்ஸா அப்புடின்னு போட்டு வச்சா இந்த இடத்துல தான் நம்ம ஜோக்கராக மாறிட்டோம். என்ன நடக்குது பாருங்க, ஆத்தாடி 119 போடுறான்ப்ள குளோவலை அப்படின்னு சொல்லிட்டு குளோவலை போட்டு விட்டான் நான் மாப்பிள்ள. குளோவலை போடலாட்டி நம்ம நிலை மெயின் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேலடா கை வச்ச, என் மேலேயா கை வச்ச, செத்துப்போ செத்துப்போடா செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் மேட்ச் அப்படியே கொஞ்சம் ட்ராவலிங் ஆகும். ஏன்னா என்ன கிடக்கு அந்த இடத்துல, ஏடபிள்யூஎம் இருக்குது, ஏடபிள்யூ வந்தாலே நம்ம தான் போயா மேட்ச்சில், அது தெரிஞ்சு போச்சு. இதில் வேற போட்டு விட்டாங்க, வேற தெரியாமல் கரீனா காரங்க ஏடபிள்யூ நம்ம கையில் காட்டினாங்க. ரொம்ப நன்றி கரீனா, மிஸ்டர் கரீனா, ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கரீனா காரி நன்றி சொல்லிட்டு நம்ம மேட்ச் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படி நடக்கும் போது தான் இந்த இடத்துல ஈரக்குள்ள பிஞ்சு போகிற மாதிரி ஒரு செயல் நடக்கும். அது எப்போனா லாஸ்ட் நேரத்தில், நான் சொல்லிட்டுமே லாஸ்ட் இடத்துல, ஆனால் நாயே அதை ஏன்டா இப்போயே சொல்லி சொல்லி வெறுப்பேற்ற, ஓ உங்கள் வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்கணும் அதான பிளானு அப்படின்னு கேட்டால், பிளான்லாம் இல்லைப்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, எங்களால் நடந்து எங்களை பார்த்த விஷயத்தை நாங்கள் 4 பேருக்கு காட்டணுமா இல்லையா, அது ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வீட்டு ஒரு யதார்த்தமாக ஒரு ரெக்கார்டு பண்ணேன். அடிக்கிற 1-2 கிலோ இருக்கட்டும், 3 கிலோ இருக்கட்டும், வீடியோ போடணா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு பண்ணா. ஏன்னா கேமில் வீடியோ போட்டால் ரொம்ப நல்லா ஆச்சுல, அதனால் ரெக்கார்டு பண்ணதான். ஓகேவா, சரி அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி எப்படின்னு சொல்லிவிட்டு காய்ஸ், ஆமாம் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி காய்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே ட்ராவலிங் பண்ணுவோம் சொல்லிட்டு. ஆனால் கில்லெலாம் ஒரு கில்லு நச்சு 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 நச்சுன்னு ஹெட்ஷாட்டாக தான் இருக்கும் இந்த மேட்ச்சில். என்னென்னு தெரில, காலையில் எழுந்திரிச்சு ப்ளே பண்ணேன், எவ்வளோ காலைல யார் புஞ்சில் பிடிச்சி, காலையில் எழுந்திரிச்சுனுமே கரீனா முஞ்சில் அந்த ஈவெண்ட் முஞ்சில் முடித்தேன்ப்பா. ஆமாம் ஆமாம், புது புதுசாக ஒரு ஈவெண்ட் விட்ருக்காங்க, அந்த ஈவெண்ட்டை முடிச்சேன். ஏன்னா அது வேமா வர்றான் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல கொஞ்சம் ட்ராவலிங் ஆகிட்டுருக்கு, என்னன்னா இந்த இதை எதையும் அடிச்சிருக்க மாட்டேன், அதனால் ஸ்பீட் பண்ணி விட்டேன். எதுக்கு இந்த இடத்துல நான் பையை காட்டிக்கிட்டு அதுவும் பேச முடியாது, நம்ம டபுள் ஃப்ளோவில் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக இது பண்ணி விட்டேன். ஓகேவா, ஓகே மக்களே, என்னன்னா நீங்கள் இந்த அனுபவம் உங்கள் மேட்ச்சில் வந்துருந்தா அப்படியே கீழே கமெண்ட் பண்ணேன், இது மாதிரி எனக்கும் வந்திருக்காங்க இது மாதிரி ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காண்டி தான் முதல்ல அந்த ஜோக்கர் என்ன தான் பண்ணா அப்படின்ட்டு லாஸ்ட்டு போய் அடிக்கும் போது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்ன தான் பண்ணான்னு. ஏன்னா அது வந்து அவன் போய் அடிக்க வேண்டியது, பட் எப்படியோ இன்றைக்கி கடவுள் புண்ணியமோன்னு தெரில, நம்மளுக்கு மொட்டை மாடியிலே கல்யாணம், மொட்டை மாடியிலே கல்யாணம் சொல்லிட்டு இந்த காலான சூப் வச்சு குடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி சண்டை, நம்மளை விட்டு சண்டை செய்கிறாங்க, நம்ம இல்லாமல் சண்டை நடக்குமா இங்கே அப்படின்னு போய் பார்த்தா, ஆஹா ஏடபிள்யூஎம் 8 அடிக்கலாமே, அவி வேற அவிட்ட வேற ரீல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விட்டோம்னா ஆஹா அவளுகளை. ஓகேவா, இவனுக்கு 150 போட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம அடிச்சு விட்டாங்க. போய் பார்த்தா கீழே நாக்கு, ஆத்தாடி நாக்கில் இருக்கானே நம்ம கில் எடுப்போமேனு பார்த்தா எடுத்துட்டான், இனிமேல் அங்கிட்டு இருக்க எடுத்துட்டான். ஆகா நம்ம அவியும் எடுக்கிற, சரி நான் அவி தான் எடுத்தான்னு நினச்சிட்டு நான் அவடு விளாண்டுருக்கேன். இந்த இடத்துல பெரும் ஒரு சண்டை நடக்கும், தலைவன் மண்டையை கொண்டாந்து நம்மக்கிட்ட காட்டிட்டு போயிடுவான்,
மண்டபத்திரம். ஓகேவா, வேற எதுவும் நினைச்சிடாத, பணம் மண்டத்தை தான் சொல்றேன் சரியா. வேற எதுவும் நீங்க வாட்டி நினைச்சிட்டு அவரை கீழே கமெண்ட் பண்ணிட்டு கழுவி கழுவி ஊத்த வேணாம். அதனால வந்து மண்டபத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மண்டையை கழுத்து விட்டுருவேன், அவ்வளோதான் கரெக்டாக. இது வந்து ஒரு ட்ரிக்கு ஓகேவா. இப்படி போய் ஒளிஞ்சிட்டானா அவன் ஈஸியாக அளவு எடுக்கலாம் மண்டையை ஓகேவா. எப்படின்னா அவன் காலிலேருந்து அப்படியே தலையை கொண்டு போங்க, அதாவது உங்களோட உங்கள் ஹெட் இருக்கு, நீங்கள் எந்திரிச்சுக்கோங்க, எந்திரிச்சுன்னு உங்கள் ஹெட் இருக்கு தெரியுமா, உங்கள் ஹெட்டோட குறியும் அந்த அதுக்கு நேராக, அதாவது நம்ம ஹெட்டுக்கிட்ட இருக்க அந்த ரவுண்ட் இருக்காப்பா, அது பேரப்பா முட்டையாக இருக்கா வாய் குளறதே அது பேர் தெரியல, ஆ எய்ம் பாயிண்ட், அந்த எய்ம் பாயிண்ட் உங்கள் தலைக்கு வச்சுக்கிட்டு நேராக கொண்டு போங்க. உங்கள் தலைக்கு நேராக எய்ம் பாயிண்ட் கொண்டு போயிட்டு வரும்போது ரெடியாக இருந்து சுட்டிங்கன்னா நேராக தலையில் விடும் அப்படின்றது ஒரு வாஸ்தவம். அங்கே எந்த ஒருத்தன் ரிவ்யூ பண்ண வந்தான், அவன் தான் இவன் இங்கே போயிட்டுருக்கான். இப்போ இவன் ஒரு கூத்து நடக்கும் பாருங்கள், அவங்க செத்துருப்பேன், அது என்னென்னு தெரியல. இன்றைக்கி நம்ம காலில் கை வந்த கலையா இல்லை நம்ம ஒரு ப்ரோ பிளேயராக எதாவது ஆகிட்டோமான்னு தெரில, எடுத்ததில் அகிட ஒரு பரவாட எட்டு, டே 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 ஓரா பண்ணாதரா, ஏதோ ஒரு நாள் இப்படி விளாண்டுட்டு ஓரா பண்ணாதரான்னு அப்படின்னு பக்கத்தில் இருக்குது. அது யார் தெரியுமா விளாண்டுக்கிட்டு இருக்குது முன்னாலே சொல்ல மறந்துட்டேன், விளாண்டுருக்குது வேறு யாரும் இல்லை, நம்ம அவி தான், ஜாக்கோபாய் அவி. யாருக்கு தெரியும்பா ஜாக்கோபாய் அவியை, அவர் வேறு யாரும் இல்லை நம்ம அவினாசா. இன்னொரு எப்போவுமே இன்னொரு வாய்ஸ் வரும் பாருங்க நம்ம சேனலில், மக்களே அப்படின்னு சொல்லிட்டு டோர்னமெண்ட் வீடியோஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் போடுறா. நம்ம அதிகமாக வாய்ஸ் கொடுக்க வர்றது கிடையாது, ஏன்னா நம்ம சேனல் வேறு, நம்ம சேனல் போயிடுச்சு ஓகேவா. இது நம்ம சேனல் தான், நானும் தான் இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஓகேவா. யாருக்கு தெரியலாட்டி பார்த்துக்கோ, நானும் இந்த சேனலில் ஒருத்தர் தான்ப்பா, நீங்கள் வாட்டுக்கு வந்து வாய்ஸ் ஒண்டி கொடுக்குறே அப்படிலாம் கிடைக்காதீங்க, நம்ம மட்டும் சேனல் நம்ம மட்டும் தான் ஓகேவா. சரி ஓகே ஓகே, அம்மு குட்டும் அம்மாட்டு மாலே மொட்டை மாலே கல்யாணம் ஈவிட்டவிலே சொல்லுறேன் கறி விருந்து, அப்புறம் இங்கே பீக்லே பர்ஸ் நைட்டு அப்படின்னு சொல்லிருக்க நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே பெரிய ஒரு சம்பவம் நடக்கும். இந்த மாதிரி நீங்களே பாருங்க, இல்லை இது பக்கா இல்லை ஃப்ரீ ஃபயர் தான், இல்லை நம்ம கை வந்த கலையா, இல்லை நான் ஒரு ப்ரோ பிளேயரான்னு தெரியலை, இங்கே ஒன்று நடக்கும் பாருங்க. நான் ப்ரோ பிளேயர்னு யாரும் ஒத்துக்கிறீங்க, ஐ எம் ஏ ப்ரோ பிளேயர் தெரியுமா, பட்டா பட்டா ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிக்க நம்ம வைடு வை வைன்னு போட்டா 130 எனக்குலாம் ஒரு இது சந்தோஷமாக வச்சு, அத்தாடி நம்ம தானாயா இது அப்படின்னு நம்மளே கேட்டுக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா அப்படி ஒரு அடி, அவன் பங்கமான அடி அப்படின்னு சொல்லலாம், ஒரு எட்டுலேயே அத்தியாடி இவனை நம்ம ஏடபிள்யூ வச்சுருக்கான். ஓகே ஓகே மகளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தோம்னா இந்த குளோவல்குள்ளேருந்து எப்பதான் லேண்ட்மேன் ஒன்று, ரெண்டு லேண்ட்மேன் வச்சுட்டு போயிருப்பா, அதுலேயும் நம்மளால் போய் வெடிக்கிறான்னா நம்மளால் எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் ஒன்று வந்ததில் எனக்கு உனக்கு ஒரு போட்டி, யாராவது அதிகமாக எடுத்தாட் அடிக்கிறான்னு தலைவே, நான் தான் தலைவன், எல்லா கிளியும் எடுத்து தலைவன் ஒரு கிலோ கூட எடுக்கலை, எதுன்னு கேட்டால் நம்மளை அவர் வந்து டேமேஜ் பண்ணி விட்டாராம் எல்லாத்தையும். ஓகே ஓகே ஓகே, என்னவோ போட்டிருக்கேன் இது அத்தாடி இது வேண்டாம். இங்கே பாருங்கள் குண்டெல்லாம் வருது, எங்கே காலுக்குள்ளே குண்டை வர்றது, அந்த வரவன் தலையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடிச்சிருந்தா முடியலை, ஒன்றே முடியல, அவனை அடிக்க முடியல. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பீக்கிட்டு அங்கே ஏறியாச்சு, இந்த இடத்துல ஏறிச்சு, என்னடா இங்கே வந்துட்டேன் நீ ஒரு ஏக்கரா அப்படின்னு கேட்டால், ஏக்கரில் இல்லை கட் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ, என்ன இடையில வந்து முடியாததெல்லாம் இருக்குது ஓகேவா. இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் நம்ம செத்து போயிருப்போம் தெரியுமா, அப்படியே போயிட்டு ஜோனுக்குள்ளே விழுந்துட்டேன், என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே ஜோனுக்குள்ளே விழுந்து பார்த்தா உயிர் ஆ ஆனு போயிட்டுருக்கு. பா எனக்குன்னா பங்குடு போய், ஐயோ சத்ருபமி சத்ருபமி, ஏன்னா லாஸ்ட்டாக ரெண்டு பேர் தான் இருக்காங்க, எப்படி ஒரு ஸ்குவாட் தான் இருப்பாங்கன்னு நினச்சா தனித்தனியாக இருந்தாங்க. இங்கே ஒரு தான் இந்த எங்கடி எங்கே அங்கே சுற்று சத்ரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்ஷாட்டை போட்டால் எங்கிட்டு தான் சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஆடி அம்மாடி உன்னே எனக்கு தெரியாடி, நீ பாடி நான் பாடி சேர்ந்தா எங்கே சரி பாதி அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சமாவோ அரைப்போமா ஜோக்கர் வந்துட்டான். இப்போ என்ன தான் ஜோக்கு அப்படின்னு பாருங்கள், இவ்வளோதான் ஜோக்கு, ஏன்டா அடே சனியாக முடித்தவனே இது ஜோக்கா, ஏன்டா அவன் போகாமல் போட்டதில் அவனே செத்தது ஒரு ஜோக்கா அப்படின்னு கேட்டால், ஏன்னா அப்படிலாம் சொன்னால் தானே ஒரு கிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் பாய் பாய், எல்லாருக்கும் ஐ லவ் யூ. இனிமேல் வீடியோ இப்படியே வரும், இப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப லைக் பண்ணுங்கள், என் கேம்லேயே பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், நான் ஒரு ப்ரோப்ளம் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ப்ரோப்ளம் போடுங்க. பாய் 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 ஒரு ரேங்கட் மச்சு அதையும் பார்த்துக்கேன் பாய்.